அண்ணாமலைக்கு சொல்ல ஒரு மத்திய உளவுத்துறை என்ன சொல்லிச்சோ அதெல்லாம் அவர் கையில இருக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு குண்டு வெடி வைக்கும் கோயம்புத்தூர்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க எடுக்கல நடவடிக்கை பி ஐபிஎஸ் ஆபீசரா இருந்தவருக்கு ஒரு குறைந்தபட்ச ஞானம் இல்லையா அண்ணாமலை பிஜேபி இருக்காரு புல்வாமால நாற்பது பேர் ராணுவத்தினர் கொல்லப்பட்டார் நரேந்திர மோடி என்ன பண்ணாரு வச்சுக்கிட்டு ஓட்டு கேட்டுக்கிட்டு அலைஞ்சார் கொஞ்சமும் வெக்கம் முறையில் தான் அவர் அண்ணாமலை குடிக்கிறதுல ஏதாவது நியாயம் இருக்குமேனு நம்மள சில பேருக்கு கூட சந்தேகம் வர ஆனால் இவர்களுடைய பாரம்பரியம் ஒன்று இருக்கு இப்படி அதிகமாக சத்தம் போட்டாங்கன்னா என்ன அர்த்தம் உண்மையிலேயே சந்தேகப்படணும் எல்லாரும் பிஜேபி நிர்வாகி அவர் கடையில் இருந்த போது தாக்கப்படுகிறார் அவங்க அப்பாவும் தாக்கப்படுகிறார் தாக்கப்பட்டோன்னு ஹச்ராஜா அவர் வழக்கம் போலதான் எல்லா நேரத்திலயுமே குதிச்சுக்கிட்டே தான் இருப்பாரு அவரால் ஒரு நிதானமா இருக்கவே முடியாது உடனே வந்து நீங்க தாலிபான்கள் இப்படி பண்ணிட்டான் அருவாலை வச்சு வெட்டிட்டான் தாலிபான்கள் அட்டகாசம் ராமநாதபுரத்துல அதிகமாயிருச்சு வேணா எங்கிட்ட விடுங்க நாங்கள் பார்த்துக்குறோம் இராணுவத்தை அடிக்கும் போதே ஒன்றும் ஹச்ராஜாவையும் கேர்த்தி ராகவனையும் நாராயணையும் பிடிச்சி முட்டிக்கு முட்டி தட்டி எங்கேருந்து உங்களுக்கு இந்த செய்தி வந்ததுன்னு கேட்டுக்கணுமா இல்லையா தமிழ்நாடு போலீஸ் அதை செய்யலை ஆதாரமும் இல்லாமல் கையில் கட்டிகிட்டு வந்தாங்க அருவாளால் வெட்டினாங்க ரத்தம் சொட்ட சொட்டை இருந்தது பக்கத்தில் இந்த மசூதிக்கு போனாங்க அங்கே அருவாளை கழுவுனாங்க சாவகாசமாக நடந்து போனாங்கன்னு சொன்ன ஹச்ராஜாவுக்கு

கடைசியில் செஞ்சது முழுவதும் இந்து முன்னாள் இந்தியாவில் இருபத்தோரு என்கவுண்டரா போலியாக நடத்தினா என்று கைது செய்யப்பட்ட அமித்ஷா தானே இன்னைக்கு உள்துறை அமைச்சராக இருக்கிறார் இயல்பு தானே தமிழிசை சௌந்தரராஜன் மட்டும் எப்படி இருப்பாங்க வணக்கம் பாஜக தலைவர் அண்ணாமலை சில நாட்களாக வாளில் தீப்பிடித்த ஒரு குரங்கை போல ஒவ்வொரு நாளும் குதித்து கொண்டிருக்கிறார் என்னன்னு கேட்டால் அவருக்கு வந்து மத்திய உளவுத்துறை என்ன சொல்லிச்சோ அதெல்லாம் இவர் கையில் இருக்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்கார் குண்டு வெடிக்கும் கோயமுத்தூரில் அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டாங்க இவங்க உரிய நடவடிக்கை எடுக்கலை என்று குதித்து கொண்டு இருக்கிறார் நான் என்ன கேட்க விரும்புகிறேன் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தவருக்கு ஒரு குறைந்தபட்ச ஞானம் இதில் இல்லையா எந்த ஊரில் ஒரு சம்பவம் நடந்த அடுத்த நிமிடம் அப்படியே இது வந்து சென்ட்ரல் ஏஜென்சிக்கு மாற்றியிருக்காங்க அப்படி மாற்றுவது என்பது சரியானதா மாநிலத்தில் எதுக்கு போலீஸ் இருக்கணும் அது வெறும் கூர்க்கா பாக்குற மாதிரியான வேலையா அல்லது வந்து இந்த இவங்க வச்சிருக்க செக்யூரிட்டி மாதிரியான வேலையா அது தன்னளவிற்கு அது முடியுமா இல்லையா என்று பார்க்கும் நான் என்ன கேட்க விரும்புகிறேன் இதே அண்ணாமலை தானே இருக்காரு புல்வாமாவில் நாற்பது பேர் ராணுவத்தினர் கொல்லப்பட்டார்கள் நரேந்திர மோடி என்ன பண்ணாரு போட்டோவையும் வச்சுக்கிட்டு ஓட்டு கேட்டுக்கிட்டு அலைஞ்சார் கொஞ்சமும் வெக்கங்கட்ட முறையில் தான் அவர் நடந்து கொண்டார் சரி இது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும் அண்ணாமலை குதிக்கிறதுல ஏதாவது நியாயம் இருக்குமேன்னு நம்மளில் சில பேருக்கு கூட சந்தேகம் வரலாம் ஆனால் இவர்களுடைய பாரம்பரியம் ஒன்று இருக்கு இப்படி அதிகமாக சத்தம் போட்டாங்கன்னா என்ன அர்த்தம்னா உண்மையிலேயே சந்தேகப்படணும் எல்லாரும் ரெண்டாயிரத்தி பதினாறு இங்க ராமநாதபுரத்தில் அஸ்வினி குமார் என்கிற பிஜேபி நிர்வாகி அவர் கடையில் இருந்தபோது தாக்கப்படுகிறார் அவங்க அப்பாவும் தாக்கப்படுகிறார் தாக்கப்பட்டோடனே ஹச்ராஜா அவர் வழக்கம் போல தான் எல்லா நேரத்துலையுமே குதிச்சுக்கிட்டே தான் இருப்பார் அவரனால ஒரு நிதானமாக இருக்கவே முடியாது நிதானமற்ற இருப்பது தான் அவருக்கான இயல்பு உடனே வந்து நீங்கள் தாலிபான்கள் இப்படி பண்ணிட்டான் அருவாளை வச்சு வெட்டிட்டான் சொட்ட சொட்ட ரத்தம் சொட்ட சொட்ட அருவாளை எடுத்து கொண்டு போய் அவங்களுடைய பக்கத்தில் இருக்க பள்ளிவாசலில் அது அறிவாளில் இருந்த ரத்தத்தை எல்லாம் கழுவிட்டு சாவகாசமாக நடந்து போனார்கள் காவல்துறை எதுவுமே செய்யலை உடனே அவர் சொன்ன ஒன்று இந்த கேடி ராகவன் பதிவு ஒன்று போட்டிருந்தார் அப்புறம் அவங்க கட்சியினுடைய நாராயணன் திருப்பதி தாலிபான்கள் அட்டகாசம் ராமநாதபுரத்தில் அதிகமாகிடுச்சு வேணால் எங்கிட்ட விடுங்க நாங்கள் பார்த்துக்குறோம் இராணுவத்தை அடிக்கும் போதே ஒன்றும் அங்கே ஒன்றும் பண்ண முடியலை இங்கே வந்து என்ன கேட்குறாங்கன்னா ராமநாதபுரத்தை எங்கிட்ட விடுங்க நாங்கள் பார்த்துருவோன்னு சரி இதெல்லாம் அவங்க வழக்கமாக பண்ணுறது அவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு அவங்க 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 ஆர்எஸ்எஸ் ஆட்கள் அவங்களுக்கு உண்மையை சொல்லணும் நேர்மையாக இருக்கணுங்கிற அவசியம் ஒன்றும் அவங்களுக்கு கிடையாது அவங்க அப்படி தான் பேசுவாங்க சில நாட்கள் கழித்து அந்த சம்பவத்தில் சம்பந்தப்பட்டவர்களை எல்லாம் கைது செய்தார்கள் அத்தனை பேரும் இந்து பெயருடையவர்கள் நான் என்ன கேட்க விரும்புகிறேன் அப்போ ஹச்ராஜாவையும் டி ராகவனையும் நாராயணையும் பிடிச்சி முட்டிக்கு முட்டி தட்டி எங்கேருந்து உங்களுக்கு இந்த செய்தி வந்ததுன்னு கேட்டிருக்கணுமா இல்லையா தமிழ்நாடு போலீஸ் அதை செய்யலை அதனுடைய விளைவை அனுமதி இன்னைக்கு நம்ம அனுபவிக்கிறோம் சரி எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் கையில் கட்டிகிட்டு வந்தாங்க அருவாளால் வெட்டினாங்க ரத்தம் சொட்ட சொட்டை இருந்தது பக்கத்தில் இந்த மசூதிக்கு போனாங்க அங்கே அருவாளை கழுவுனாங்க சாவகாசமாக நடந்து போனாங்கன்னு சொன்ன ஹச்ராஜாவுக்கு ஒரு குறைந்தபட்ச நேர்மை இருந்தால் என்ன பண்ணியிருந்துருக்கணும் நான் தூக்கில் தொங்கன்னு தான் சொல்ல மாட்டேன் குறைஞ்சபட்சம் மன்னிப்பு கேட்கணும்ல அப்போ கொளுத்தி போடுறது போகிற இடத்திலெல்லாம் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு மக்களை ஒரு கொதிநிலையில் வைத்து அதை மத ரீதியான மோதலுக்கு தயார் செய்ய முடியுமோ அதுதான் அவங்களுடைய நிரந்தர அஜெண்டா அந்த அஜெண்டாவை அரை நிறைவேற்றுவதற்காக தான் அவங்க இருக்காங்க இதை விட ஒரு விஷயம் நடந்தது ரெண்டாயிரத்தி எட்டுலன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஏழில் ஏற்கனவே தென்காசியில் ஒரு பதட்டமான சூழ்நிலை வந்து ஆறு பேர் கொல்லப்பட்டாங்க இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் ஒரு பெரிய பகைமையை உருவாக்கி அதுக்கு பின்னால் ஒரு நாள் ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தென்காசியில் ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் குண்டு வெடிக்குது அப்புறம் நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் குண்டு வெடிக்குது உடனே ஒரு பதட்டமான சூழ்நிலை வருது இது ஒரு நீங்கள் ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் குண்டு வெடித்திருக்கிறது அதுக்கு பக்கத்தில் வந்து இஸ்லாமியர்கள் அணிகிற தொப்பி கிடக்கு எனவே இதை செய்தவர்கள் இஸ்லாமிய தீவிரவாதிகள் என்று வானத்துக்கும் பூமிக்குமா குதிச்சாங்க எல்லாரும் குதித்து க கடைசியில் அது கோர்ட்டுக்கு போச்சு கண்ணப்பன் டிஐஜியாக இருந்தபோது அது நடந்தது அவரும் ஐபிஎஸ் தான் அண்ணாமலைக்கு சொல்ல விரும்புகிறேன் கண்ணப்பன் மாதிரியான ஐபிஎஸ் இருந்ததுனால உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடிஞ்சது அவர் தேடி கண்டுபிடிச்சா கடைசியில் அது செஞ்சது முழுவதும் இந்து முன்னணி நான் என்ன கேட்குறேன் தன்னுடைய அலுவலகத்துக்கு தானே கொண்டு வைக்கிற ஒரு கேவலமான கலாச்சாரத்தை இந்தியாவில் ஏறாவது ஒரு இயக்கம் எப்போதாவது செய்திருக்கிறதா இந்த ஆர்எஸ்எஸ் இயல்பாக ஆர்எஸ்எஸ்ஆல் பயிற்சி பெற்ற அத்தனை நபர்களும் இதைத்தான் செய்வார்கள் அவர்களுக்கு குறைந்தபட்ச யோகியதா இருக்காது பிறகு கண்டுபிடிச்சு ஆறு பேர் அந்த ஆறு பேரும் இந்து முன்னணி அமைப்பை சேர்ந்தவர்கள் இன்னைக்கு வர அது சம்மந்தமாக எங்கேயாவது பேசியிருக்காங்களா யாராவது ஆமாம் தன்னுடைய அமைப்புக்கு தானே கொண்டு வைத்தவர்கள் நாங்கள் தான் அது தப்பு பண்ணிட்டாங்க சரி அவங்கள கட்சியில் இருந்தாவது நீக்கியிருக்காங்களா கிடையாது இதை விட இன்னொன்று திருப்பூரில் ஒரு பிணம் தொங்குது அந்த படம் தொங்குறதுக்கு கீழே வந்து மோடி படம் வச்சுருக்கு பிஜேபி கொடி இருக்குது இந்து முன்னணி கொடி இருக்குது இது எல்லாத்துக்கும் செருப்பு மாலை போட்டிருக்கு இதை பார்த்தோன்னு குய்யோ முறையோன்னு அப்போது தமிழிசை சமுதரா தான் தலைவராக இருந்தாங்க ஒரே கூச்சல் நீங்கள் ஆற இது இந்து முன்னணி கொடிக்கு தேசிய கொடிக்கு ம நரேந்திர மோடி படத்துக்கு செருப்பு மாலை போட்டிருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது மத ரீதியான கொலை என்று தொடர்ச்சியாக அதை பேசுகிறார் அதுவும் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி உடனே கடையடைப்பு நடத்துறதுக்கும் அவங்க முயற்சி பண்ணாங்க ஆனால் அது திரும்ப போலீஸு அந்த குடும்பத்தை கேட்டபோது குடும்பத்தில் என்ன சொல்லிட்டாங்க இல்லைங்க இது வந்து அவருக்கு ஒழுக்க ரீதியான பிரச்சனை இருந்தது கடன் தொல்லை இருந்தது எனவே தற்கொலை செய்து கொண்டார்கள் நான் என்ன கேட்குறேன் ஒரு ஒரு சம்பவம் நடந்த உடனே முன்னால் என்ன நடந்தது பின்னால் என்ன நடந்தது அந்த குடும்பத்துக்கிட்ட கேட்போம் எதுவும் கிடையாது அப்படின்னா என்ன அர்த்தம் இதில் என்ன தெரியுது அவர் இறந்ததை பார்த்த ஒரு ஆர்எஸ்எஸ் அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் ஆர்எஸ்எஸாக இருக்கலாம் பிஜேபியாக இருக்கலாம் இந்து முன்னணியாக இருக்கலாம் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தால் அதற்கு ஆட்பட்ட ஒரு நபர் தான் இதை செஞ்சுருக்கணும் பாருங்கள் கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் தன்னுடைய பிரதமர் தன்னுடைய கட்சி தன்னுடைய அமைப்பு இந்த அதனுடைய கொடி பிரதமர் ஃபோட்டோவை வச்சு நரேந்திர மோடிக்கு செருப்பு மாலை நரேந்திர மோடிக்கு செருப்பு மாலை இந்து முன்னணி கொடிக்கு செருப்பு மாலை பிஜேபி கொடிக்கு செருப்பு மாலை தேசிய கொடிக்கு செருப்பு மாலை இதை பார்த்துட்டு இதெல்லாம் செட்டப் பண்ணியிருக்காங்க நீங்கள் உலகத்தில் யாராவது ஒரு 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 தற்கொலை அல்லது கொலை நிகழ்ந்தோன்னு அவங்களுக்கு பதட்டம் தானே வரும் ஆனால் அதில் ஒரு சதி பண்ணுறதுக்கான ஏற்பாட்டை இவர்கள் செய்தார்கள் அந்த சதியை செஞ்சு முடிச்சுட்டு கொஞ்சம் காலம் சவுண்டை கொடுத்தாங்க அவங்க குடும்பத்தில் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னா அதோட விட்டு போயிட்டாங்க ஆனால் தமிழிசை சௌந்தரராஜா அப்படி சொன்னாங்கலாம் சொல்ல முடியாது சி இந்தியாவில் இருபத்தோரு என்கவுண்டராக போலியா நடத்தினா வரு என்று கைது செய்யப்பட்ட அமித்ஷா தானே இன்னைக்கு உள்துறை அமைச்சராக இருக்கிறார் அது வந்து இயல்பு தானே எனவே த தமிழிசை சௌந்தரராஜா மட்டும் எப்படி இருப்பாங்க அவங்க மாநில தலைவராக இருக்கும்போது தான் சொன்னாங்க அப்புறம் திண்டுக்கல்ல ஒருத்தர் அப்புறம் இங்கே நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒருத்தர் ஆயுதம் ஏந்திய பாதுகாப்பு வேணும் துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் தங்கள் கூடவே பாதுகாப்புக்கு வர வேண்டும் என்பதற்காக அவங்க காரில் அவங்க வீட்டில் அவங்களே குண்டு வீசிக்கிட்ட சம்பவத்தை எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்போ என்ன பிரச்சனைனா பாஜகவை பொறுத்தளவில் தேச நலன் என்பதில் எந்த காலத்திலையும் அவங்களுக்கு ஆர்வமும் இருந்ததில்லை தேச ஒற்றுமை என்பதில் நம்பிக்கையும் இருந்ததில்லை எப்போதுமே வெட்டு குத்து வெடிகுண்டு நடந்தால் மட்டும்தான் அவங்க கடையில் வியாபாரம் போகும் அது ஒரு ஒரு மோசமான வியாபாரி மாதிரி அது வந்து எந்த நேரத்தில் எதை வித்தா லாபம் கிடைக்குமோ அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் இவங்களுக்கு பெர்மனண்ட்டாக வந்து கலவரத்தை தூண்டுவதும் விதைப்பது தான் அவங்க வேலையாக இருக்குது திரும்ப திரும்ப குதிச்சுக்கிட்டே இருக்காரு அண்ணாமலை நீங்கள் அங்கே வெடிகுண்டு நான் என்ன சொல்கிறேன் ஒரு சந்தேகத்திற்கிடமான முறையில் இவர்களெல்லாம் மாட்டியிருக்கிறார்கள் கைது செஞ்சிருக்கு தமிழ்நாடு போலீஸ் இம்மிடியட்டாக ஏட்டா கொடுத்துருக்கு இதுலையும் ஆர் என் ரவி வந்து மூக்கன் உழைச்சி பேசிட்டு இருக்காரு ஆர் என் ரவி வந்து என்ன சொல்றாரு இது வந்து ரொம்ப காலதாமதம் ஆயிடுச்சு எனக்கு என்னன்னே தெரியல இந்தியாவில் இது மாதிரி நடந்த இடங்களில் எத்தனை மாநிலங்களில் உடனடியாக என்னையை விடம் அந்த மாநில அரசாங்கங்கள் இத்தகைய வழக்குகளை ஒப்படைத்திருக்கிறது என்பதை சொல்லணுமா இல்லையா அப்ப எனவே அவங்க திரும்ப திரும்ப மக்கள் மனதில் ஒரு 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 மிக மோசமான ஒரு பிம்பத்தை தமிழகம் சம்பந்தமான பிம்பத்தை தமிழ்நாட்டு போலீஸ் சம்பந்தமாக ஒரு மிக இழிவான ஒரு இமேஜை உருவாக்குறதுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் சம்பந்தமாக உருவாக்குறதுக்கு அவங்க முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க கோயம்புத்தூர் குண்டு வெடிக்கிற பூமி அப்படின்னு சொன்னால் நான் என்ன கேட்குறேன் உத்தரப்பிரதேசத்தில் இப்படி நடந்ததெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க நீங்கள் வாஜ்பாய் இருந்த காலத்தில் தான் ஆடு மேய்க்கிறவங்க சொல்லித்தானே கார்கிலில் இப்படி ஒன்று நடந்ததுன்னு கண்டுபிடிச்சதுன்னு சொல்லியிருக்கீங்க புல்பாவை உங்களால் கண்டுபிடிக்க முடியலையே பத்தான்கோட்டை உங்களால் தடுக்க முடியலையே ஊரில் நடந்த அட்டாக்கை உங்களால் தடுக்க முடியலையே நீங்கள் எந்த காலத்தில் எதை பண்ணியிருக்கீங்க நரேந்திர மோடி ஆட்சி பொறுப்பில் இருந்த காலத்தானே வந்து அக்சார் தமிழில் குண்டுவெடிப்பு நடந்தது உங்களால் தடுக்க முடிஞ்சுதா அதை கூட நீதிமன்றம் அதுலேயும் இஸ்லாமியர்கள் பேரில் சொன்னாங்க கடைசியில் உச்சநீதிமன்றம் போனபோது அதாவது ஒரு தீர்ப்பு சொல்லும்போது உச்ச இந்த தீர்ப்பில் தான் என்ன சொல்லுச்சுன்னா இவங்க உண்மையான குற்றவாளிகளை தப்ப வைப்பதற்காக அப்பாவிகளை பிடித்து அவர்களுக்கு தண்டனை கொடுத்திருக்கிறீர்கள் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடியுங்கள் என்று விரட்டி விடுச்சு கொஞ்சமும் கூச்சநாச்சம் இல்லாத எல்லா நேரத்திலும் வன்முறையையும் களிடம் பிளவையும் திணிப்பதற்கான ஒரு கூட்டமாகத்தான் சங் பரிவார் தன்னுடைய குட்டிகளை வளர்த்திருக்கிறது அதனுடைய ஒரு அம்சமாகத்தான் அண்ணாமலை இப்படி துள்ளி குதித்து கொண்டிருக்கிறார் என்பதைத்தான் நாம் பார்க்க முடிகிறது தமிழக மக்கள் மிக மிக கவனமாக இருக்கிறது தன்னுடைய அலுவலகத்தில் கொண்டு வைக்கிற தன் வீட்டில் தானே கொண்டு வீசுகிற அப்புறம் வந்து கடங்காரன்ட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தன்னுடைய காரை எரிக்கிற இப்படி வழக்கமான பாணி சங் பரிவாருடைய பாணி நீங்கள் இந்த இந்த தப்பு செஞ்சால் இந்த குற்றவாளி இன்னும் விதமான குற்றவாளின்னு போலீஸ்கிட்ட ஒரு இது இருக்கும்ல நீங்கள் எடுத்து பாருங்கள் தமிழ்நாட்டில் கலவரம் செய்தால் அல்லது வன்முறையை ஒரு இடத்துல அவிழ்த்து விட்டால் அல்லது ஒரு பிரச்சனை நடந்தோடன அதை ஒரு மத ரீதியான மோதலாக மாற்றுவதற்கு முயற்சித்தால் அது யார் அப்படின்னு சொன்னால் சங் பரிவார் அமைப்புகளாகத்தான் இருக்கும் அதில் புதுசாக சேர்ந்திருக்கிற அண்ணாமலை வானத்துக்கும் பூமிக்குமாக குதித்து கொண்டு இருக்கிறார் தமிழகத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு தமிழக போலீஸ் தமிழக தமிழ்நாடு அரசாங்கம் இவர்களுக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு உள்ளது பிஜேபி சொன்னால் நம்பவே கூடாது என்பதை கணக்கில் எடுத்தால் மட்டும்தான் தேசம் விருப்படுமே தவிர பிஜேபி எப்போதாவது எல்முலை அளவுக்கு உண்மையை கலக்கிறது என்று சொன்னால் அது சொல்லி இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பொய்களை மாற்றுவதற்காக அதை திசை மாற்றுவதற்காக சொல்லுகிறதே தவிர அடிப்படையில் அவர்களுக்கு நேர்மை கிடையாது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும்